ஆடுகளம் படத்தின் மூலமாக தமிழ் சினிமாக்கு அறிமுகமான நடிகை தான் நடிகை டாப்ஸி. இந்திய சினிமாவுடைய முன்னணி நடிகை டாப்ஸி இருந்துட்டு வராங்க. இவங்க பாலிவுட்ல தேர்ந்தெடுத்து நடிக்கிற எல்லா படங்களும் கண்டிப்பா கதாநாயகிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு வித்தியாசமான கதைக்களத்தை கொண்ட படமா தான் இருக்கும். முக்கியமா இப்போ டாப்ஸி தன்னுடைய திருமணத்தை பத்தி ஓப்பனா பேசியிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னா, நான் வருஷத்துல 2 படத்துல தான் நடிக்க போறேன் அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும் இல்லையா, அப்பதான் நான் திருமணம் செஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமா என்னுடைய திருமணத்தை நினைச்சு என்னுடைய பெற்றோர்கள் தான் அதிகமா கவலைப்பட்டு இருக்காங்க. நான் திருமணமே செய்யாம என்னுடைய வாழ்க்கை இப்படியே கழிச்சிருவேனோ அப்படின்னு சொல்லி அவங்க வருத்தப்படுறாங்க. ஆனா நான் கண்டிப்பா திருமணம் செய்வேன். என்னுடைய திருமணம் வந்து என்னுடைய பெற்றோர்களுடைய சம்மதத்தோட அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு ஒரு பிடித்த பையனோட தான் திருமணம் செய்வேன்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமா நான் யாரை காதலிச்சிருக்கேன், யார் கூடலாம் டேட்டிங் போறேன் அப்படிங்கிறதெல்லாம் கூட நான் என்னுடைய பெற்றோர்கள்கிட்ட சொல்லிடுவேன். நான் எப்பவுமே அவங்களுக்கு நேர்மையா தான் இருக்க விரும்புறேன் அப்படிங்கிற ரீதியில ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்துல பேட்டி கொடுக்குறப்ப நடிகை டாப்ஸி சொல்லியிருக்காங்க. முக்கியமா டாப்ஸி நான் யாரையாவது லவ் பண்ணா கண்டிப்பா அவரை திருமணம் செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் லவ் பண்ணுவேன். அதை தவிர அவரோட நேரத்தை செலவழிக்கிறதுல எனக்கு எப்பொழுதுமே உடன்பாடு கிடையாது. நான் எப்பவுமே டைம் பாஸ் பண்றதுல என்னுடைய நேரத்தை வீணாக்க மாட்டேன் அப்படின்னு நடிகை டாப்ஸி சொல்லியிருக்காங்க. முக்கியமா நடிகை டாப்ஸி டென்மார்க்கை சேர்ந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனை காதலிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில வருஷங்களுக்கு முன்னாடி சில நியூஸ்லாம் வந்துச்சு. அப்போ கூட டாப்ஸி அவங்களுடைய உறவை பத்தி வெளிப்படையா தான் பேசியிருந்தாங்க. எப்பவுமே எப்படிப்பட்ட கருத்தா இருந்தாலும் அதை வெளிப்படையா பேசக்கூடியதான் நடிகை டாப்ஸியோடைய ஸ்பெஷல் குணமும் கூட.